நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ரமேஷ். இவர் சரளா என்பவரை 4 மாதங்களுக்கு முன்னர் காதல் திருமணமும் செய்து கொண்டுள்ளார். இந்நிலையில்தான் ரமேஷ் தன் நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் வானூரிலிருந்து கிளியனூர் சென்று கொண்டிருந்தார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் பனைமரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே ரமேஷும் உயிரிழந்தார். கிளியனூர் போலீசார் அவரின் உடலை மீட்டு புதுச்சேரி ஜிம்மர் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். ரமேஷ் இறந்து போன தகவலை கேட்டு சரளா அலறி துடித்துள்ளார். பின்னர் தன் கணவனின் உடலை பார்க்க ஜிம்மர் மருத்துவமனைக்கு ஓடோடியும் சென்றுள்ளார். கணவனின் உடலை பார்த்த சரளா கண்ணீர் விட்டு கதறியுள்ளார். அவருக்கு உறவினர்கள் ஆறுதல் கூறி தேற்றி கொண்டிருந்தனர். இந்நிலையில்தான் திடீரென்று அவர் காணாமலும் போனார். உறவினர்கள் அவரை தேடியபோது ஜிம்மர் மருத்துவமனை வளாகத்தில் இருந்த கழிவறைக்குள் சென்று துப்பட்டாவால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கணவர் இறந்ததை அடுத்து மனைவியும் தற்கொலை செய்து கொண்டதால் உறவினர்கள் கதறி துடித்தனர். பின்னர் சொந்த ஊருக்கு கொண்டு சென்று கணவன் மனைவிக்கு இறுதி சடங்குகளை உறவினர்கள் மேற்கொண்டனர். கணவன் மீது மனைவி கொண்டிருந்த உண்மையான காதலை கூறி கூறி ஏந்தூர் கிராம மக்களை சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர்.